சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள்ல தான் ஆபீசர் கொடுத்த பனிஷ்மெண்ட்டை நாங்க பண்ணணும். அப்படின்னா சவிதாவோட கல்யாணம் ஆபீசரும் கொடுத்த தண்டனை ஒரே நாள்ல வருதா? அப்படின்னா நான் எப்படி கல்யாணத்துக்கு போறது தெரியலையே. சொல்லுங்க சந்தியா, இன்னும் தூங்கல? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தான் கால் பண்ணேன். சந்தியா, நீங்க இவ்வளவு நேரம் கீழே அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஏதோ ஒரு பதட்டத்தோட பேசுற மாதிரி தெரிஞ்சது. அங்க ஏதாவது பிரச்சனையா? அங்க என்னாச்சு? கேளுங்க, இந்த செய்தியால ஆபீசர் சார் எங்க மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. அவங்க எங்களை ரொம்ப திட்டாங்க. ஆபீசர் சிங் எங்களை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட கடுமையா பிராக்டிஸ் பண்ணோன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அன்னைக்குதான் வீட்டுல சவிதாவோட கல்யாணமும் இருக்கு. எனக்கு எதுவுமே புரியலங்க. நான் என்ன பண்றது? அப்படின்னா ஒருவேளை அந்த ஆபீசர் சார் நீங்க கேட்டிருந்த லீவ் பர்மிஷனை கேன்சல் பண்ணிடுவாங்களா? எதையும் உறுதியா சொல்ல முடியாதுங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நடக்காமலும் இருக்கலாம். அந்த ஆபீசர் சாரோட மூட பத்தி எதுவுமே சொல்ல முடியாதுங்க. எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். பொண்ணோட கல்யாணம் எனக்கு எப்படி தூக்கம் வரும்? நான் முதல்ல போய் சூர்யா கிட்ட இதை பத்தி கேட்டுட்டு வந்துடுறேன். முதல்ல பத்திரிக்கை அடிச்சாகணும். அதை அடிச்சு வந்த உடனே கோவில தான் போய் முதல்ல வைக்கணும். மத்தவங்களுக்கு எல்லாம் எப்ப கொடுக்கறதா? நேரமே இல்ல. ஆண்டவா ராமா, யாருக்கும் எதை பத்தியும் கவலை இல்ல. எல்லாத்தையும் நானே பாக்கணும். வீட்டுல யாருக்காவது இத பத்தி கவலை இருக்கா? என்னோட சந்தியா மட்டும் இங்க இருந்திருந்தா இந்நேரம் பாதி வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? சந்தியா, ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. சவிதாவோட கல்யாணத்துக்கு நீங்க இங்க வந்தே ஆகணும். சந்தியா, உங்களோட தண்டனைய ஒரு நாள் முன்ன பின்னு மாத்திக்க இந்த வாய்ப்பும் இல்லையா? நீங்க இல்லாம கல்யாணம் எப்படி? இல்லங்க, இந்த தண்டனை என்ன மாத்த முடியாது. அந்த ஆபீசர் இந்த ரெண்டு நாள தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அவங்களோட அஞ்சு நாள் கிளாஸ் கெடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அடுத்த வாரத்துல இருந்து எங்களுக்கு டெஸ்ட் வேற ஆரம்பிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆபீசர் நிச்சயமா அந்த தண்டனையை மாத்திக்க மாட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என்னென்னமோ ஆயிடுச்சுங்க. நீங்க என்கிட்ட எவ்வளவோ சொன்னீங்க. அந்த ஆபீசர் கோவப்படுற மாதிரி நடந்துக்காதீங்கன்னு நீங்க என்கிட்ட எவ்வளவோ சொன்னீங்க. ஆனா இருந்தாலும் நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புனால அவங்க என்னோட லீவை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்துல நடக்க போற லாஸ்ட் கல்யாணம், என்னோட ஒரே நாத்தனாரோட கல்யாணம் அதுல கலந்துக்க முடியாம போயிடும் போல இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு எல்லாம் கனவு கண்டோம், என்ன பண்றது எதுவுமே புரியலங்க.